இது போடுங்க, ஒரே வீச்சு கொண்ட இக்குறிப்பிட்ட இரு அலைகளை ஒரு கொசைன் சார்பலன் குறிக்கிறது. ஒய் ஒன் என்ன பண்ணுங்க, ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டூ பை நியூ ஒன் டி அவ்வளோதான். ஒய் டூ ஈக்குவல் டு ஏ காஸ் டூ பை நியூ டூ டி. F1 F2 F1 F2லேயே போட்டிருக்கா, F1லேயே போட அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். F1 டி F2 டி F ஃப்ரீக்வன்சி பழைய சிம்பிள் இது. இப்போல்லாம் நம்ம வந்து நியூ போட்டான் இல்லை புக்கில், இது 86ல் பண்ணாலும் அப்படி போட்டிருக்கான். அது பரவாயில்ல. இப்போ ரிசல்டன்ட் வேவ் என்ன, ஒய் ஈக்குவல் டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன வழியே எடுத்துடணும், காஸ் ரெண்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி காஸ் டூ ஃபைவ் நீ F1 டி ப்ளஸ் காஸ் டூ ஃபைவ் F2 டி. காஸ் ஏ காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் இந்த பண்ணுங்க பாருங்கள், காஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ என்ன வருது, டூ ஏ காஸ் ஏ மைனஸ் பி பை டூ. முதல்ல அதை போடு, காஸ் ஏ மைனஸ் பி பை டூ என்ன இருக்கு அப்படின்னா F1 மைனஸ் டூ பை F1 மைனஸ் F2 பை டூ டி ப்ளஸ் இல்லை ப்ளஸ் இல்லை இன்டூ காஸ் டூ பை F1 ப்ளஸ் F2 பை டூ டி. இப்படிதான் சார், இதில் எது வேரியபிளுக்கு, இதில் எது வேரியபிள் அப்படின்னா இது மொத்தமாக சேர்த்து போட்டான் டூ ஏ காஸ் டூ பை வந்துருக்கு வந்து AFT காஸ் F1 ப்ளஸ் டூ டி தான், இதுதான் வேரியபிள். ஏன்னா இங்கே காட்டுக, ஏன்னா காட்டுக இங்கு இதை தான் காட்டணும். என்ன கொண்டு வந்துருக்காரு, டூ ஏ காஸ் டூ பை F1 மைனஸ் டூ இதை கொண்டு வச்சுட்டாங்க, இதை இங்கே போட்டாங்க வந்து டூ ஏ காஸ் டூ பை F1 ப்ளஸ் F2 பை டூ டி இன்டூ காஸ் டூ பை F1 மைனஸ் F2 பை டூ டி. இது எல்லாமே AFTன்னு போட்டாங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், டூ ஏஎஃப்டி ஏஎஃப்டி ஈக்குவல் டூ ஏ காஸ் F1 மைனஸ் F2 இல்லை இருக்கா, இந்த F1 மைனஸ் F2 அப்புறம் AFTன்னு போட்டான். ஒரு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு யூ ரைட் என்ன பண்ணும், AFT இன்ட்டு காஸ் டூ பை F1 ப்ளஸ் F2 பை டூ டி. சரியா, இங்கே அந்த ஃபார்முலா அங்கே வந்துருக்கு, அதான் அங்கே இருக்குது, இதான் இருக்குது. நமக்கு வந்து F1 ப்ளஸ் F2 பை டூங்கிறது தான் F. ஸோ இட் இஸ் டூ பை F அல்லது நியூ டி. இது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கம்பியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளுக்கான விளக்கம். வயலின் கம்பி என்ன சார், பீட்ஸுங்கிறது இதில் வர்றது ஆம்பிளிட்யூடு. அதாவது ஆம்பிளிட்யூடு என்ன, AFT ஈக்குவல் டு சொல்லு, தட் இஸ் டூ ஏ காஸ் டூ பை F1 மைனஸ் F2 பை டூ டி நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி உண்டு. ஏங்கிறது பொதுவாக இருக்கிறது உண்டு. அப்போ இந்த அதாவது ஒரு வேவ் இங்கே போகுது இப்படி, அதே இதில் இன்னொரு வேவே வச்சு மேலே போடுறோம், ரெண்டு வேவ் வருது. இந்த ரெண்டு வேவும் மேப் பொருந்தணும், எப்போ அதற்கான இன்டென்சிட்டி பார்க்கணும், அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்.
இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆம்பிளிட்யூடு, ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிட்யூடு. அப்போ ஆம்பிளிட்யூடு வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டு. இப்போ இது இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு மேலே போடணும். இது வந்துட்டு எதை 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 பொறுத்து தான் அமையும்? இந்த டேர்மை பொறுத்து அமையும். எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? காஸ் பை, காஸ் டூ பை, காஸ் ஜீரோ ஒன்று மேக்ஸிமம் இருக்கிறது எப்போ வந்துட்டு? இந்த இந்த டேர்ம் வந்து ஒன்றா இருக்கணும். எப்போ ஜீரோ இருக்கும் அப்படிங்கிறது இந்த இதை வச்சு தான் பார்க்கணும். இந்த புரியுதாங்க. இப்போ வந்து டூ பை, டூ பை எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ இன்டூ டி இல்லையா, காஸ் ஒமேகா டி, தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஜீரோ ஒன்று, காஸ் த்ரீ சிக்ஸ்டி, டூ பை, ஃபோர் பை எல்லாம் வந்துடும் வந்துட்டு. அப்படின்னா இது வந்து இதை விட்டுரு, எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ இன்டூ டி ஈக்குவல் டு ஒன்று, ஒன்று வரணுமா? ஆமாம், ஒன்று வரணும். ஸோ எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ தட் இஸ் ஈக்குவல் டு டூ. இந்த டிஃப்ரென்ஸு இது இது மாதிரி அந்த அந்த டிஃப்ரென்ஸினுடைய மதிப்பை பொறுத்து தான் இதனுடைய மதிப்பு அதிகமாக போகணும் அர்த்தம். இப்போ இது ஈவன் நம்பரில் வரும், அப்படியே வரணும் இல்லை, ஈவன் நம்பர் வரணும். ஆ அதே மாதிரி இல்லை அப்படியே ஒன்றும் இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும். இந்த எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ என்பது முழு எண்களாக வரணும், ஃபோர் பை அப்படின்ட்டு. அப்படி வரும்பொழுது இது ரெண்டு நாலு ஆறு அப்படி வந்துடும். அப்படி இருந்தால் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஜீரோவாக இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் எத்தக்க எதிரெதிர டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆட் நம்பரில் வரும், ஒன் எயிட்டி காசு, ஒன் எயிட்டி மைனஸ் ஒன்று வரும், மைனஸ் ஒன்றில் வரலாம், காசு நைன்ட்டி ஜீரோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒன் ப்ளஸ் அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்போ இது இதெல்லாமே விம்மல்கள் வரக்கூடியது இங்கே இல்லை. இப்போ நான் சொல்கிற விளக்கம் இந்த புக்கில் இல்லை, இப்போ இங்கே இல்லை, அது செவன் புக்கில் இருக்கும். வந்து ப்ளஸ் ஒன்னாக வரலாம், இங்கே போட்டிருப்பான் பாருங்க, வந்து இந்த வரைக்கும் பாருங்க, பதினஞ்சு ஐம்பது புள்ளி ரெண்டு சமன்பாட்டில் கொசைன் கேட்ட கேட்ட கேள்விக்கு பிறகு பாருங்க, கூறின் கொசைன் கூறின் மதிப்பு ப்ளஸ் ஒன் அல்லது மைனஸ் ஒன் என்றால் ஒரு விம்மல். அதான் இப்போ மைனஸ் மைனஸ்லேயும் வரலாம், ஏன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இது வந்து மைனஸ்லேயும் வரலாம். வந்து இப்போ மைனஸ் ஒன் வரும்போது காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் வரும், இப்போ காஸ் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒனில் வந்துடும், வேலை வரும் நைன்ட்டி டூ செவன்ட்டியில் மட்டும் மாதிரி ஜீரோ வந்துடும். அந்த மாதிரி கேஸில் தான் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டுருக்கோம்ட்டு என்றால் ஒரு விம்மல் அல்லது இவ்விரு மதிப்புகளில் ஒவ்வொன்றும் இரு சுழற்சிகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. எந்த வந்துருச்சா? இரு சுழற்சிகளுக்கு ஒரு முறை ஒன்று. அந்த டூ வர்றதுக்கான காரணம் வந்து ஒன்று போட்டால் ஒன் டூ அங்கே இந்த டூ அங்கே போயிடும், இந்த டிஃப்ரென்ஸு அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். இது இங்கே ஒன்று இருந்தாலும் சரி டூ இருந்தாலும் சரி இங்கே ரெண்டு நாள் அப்படி போயிட்டே இருக்கும். எப்போ வந்து பை பை டூன்னு வருதோ, த்ரீ சிக்ஸ்டி அதாவது நைன்ட்டி டிகிரி டூ செவன்ட்டி வருதோ அப்போ சுழியாயிரும். அதுதான் இந்த அந்த படம், இந்த படம் இருப்பார். இதுதான் இந்த மேக்ஸிமம் என்பது இது ப்ளஸ் ஒன் இது மைனஸ் ஒன் அதுதான் அங்கே போட்டுக்கிறான். இது கரெக்ட், திட்ஸ் கரெஸ்பான்ஸ் டு திஸ் ஒன் மேக்ஸிமம். இது வந்து ஜீரோ, இது திரும்ப அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும், இது போய்கிட்டே இருக்கு. டி ஒமேகா டி தானே இது, இது டூ பை நியூட்டிங்கிறது ஒமேகா டி, டூ பை எஃப் டி கேட்டால் இந்த விம்மல்களுக்கு தான் இவன் வந்து இங்கே இங்கே காரணம் சொல்கிறான். ஸோ ஏ மால் மாடுலஸ் இப்போ கண்டுபிடிக்கணும், ப்ளஸ்ஸு மைனஸை பற்றி பிரச்சனை இல்லை, அறுதி வீச்சு மாடுலஸ் ஏஆப்டிக்கு நேர்கிறது. இவ்விரு மதிப்புகளில் ஒவ்வொன்றும் இரு சுழற்சிகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. எனவே ஒரு வினாடிக்கான விம்மல்களின் எண்ணிக்கை எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ, ஒரு வினாடிக்கான விம்மல்களின் எண்ணிக்கை விம்ம பீட்ஸ் பெர் செகண்டு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ அதிர்வெண்ணை போல் இரு மடங்கு. இரு மடங்கு இருந்தால் வேறு வகையில் சொல்லுவாங்க, விம்மல் அதிர்வெண் ஒரு வினாடிக்கு விம்மல்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட இரு அதிர்வெண்களின் வேறுபாடாகும். இப்போ எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ ரெண்டு டைம் நடக்கு நம் அப்படின்னா என்ன பண்ணோம், எம் அதாவது விம்மல்களின் எண்ணிக்கை எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இங்கே போடு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ இது டூ டைம்ஸ் நடக்கு அப்படின்னா மல்டிப்ளை பை டூ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் யூ வில் கெட் இதுதான் என்ன நம்பர் ஆஃப் பீட்ஸ் இக்குவல் டு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ. ஏன்னா வந்து ஒரு சைக்கிள்லையே ஜீரோவில் ஆரம்பித்து காஸ் ஜீரோ ஒன்லேயும் வரும் ஒன் எயிட்டிலையும் வரும் ரெண்டு தடவை வருது அதுதான். இப்போ ஜீரோ டு த்ரீ சிக்ஸ்டி தான் டூ ஒரு சைக்கிள் ஒரு ரெண்டு தடவை அப்படின்னா எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ பை டூ இன்ட்டு டூ போட்டிங்கன்னா அரிச்சிடுவேன். ஸோ என் நம்பர் ஆஃப் பீட்ஸ் இக்கொண்டு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ என்பது இதுக்கு பொருந்தது.
இந்த எடுத்துக்காட்டை வச்சு அவர் நம்ம கதைக்கு வராரு. போர்னுடைய ரெண்டாவது கொள்கை இருக்கு பாருங்க, என்ன கொள்கை? இஎம் மைனஸ் இஎன் ஈக்குவல் டு ஹெச்என்யூ. இதை எப்படி அவர் சமாளிக்கிறாருன்னு தான் பிரச்சனையை ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? இப்போது நான் விம்மல்கள் நிகழ்வை பிராலி கொள்கைக்கு செயல்படுத்துகிறோம். யூ அப்ளை பீட்ஸ் டு டி பிராலி போர் ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம். ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு மின்மம் அல்ல ஆற்றல் இஎம் கொண்ட சுற்றுப்பாதையிலிருந்து இஎன்னுக்கு மாறுகிறது தவிர்க்கிறது வச்சுங்க. இஎம் ஈக்குவல் டு ஹெச்எஃப்எம் இஎன் ஈக்குவல் டு ஹெச்எஃப்என் இதெல்லாம் தெரியும். இங்கே வருது எஃப்எம் மைனஸ் ஹெச்னி வருது. அதாவது என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது, இங்கே வருது, இது வந்து ஹெச் நியூ அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறான். இந்த நியூங்க இது வந்து இதுக்கு வந்து ரெண்டு இருக்குது, இஎம் ஈக்குவல் டு ஹெச் நியூ எம், இது இ ஈக்குவல் டு ஹெச் நியூ என். அப்படின்னா இஎம் மைனஸ் இஎன் தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் நியூ எம் மைனஸ் நியூ என். கரெக்டாக அந்த நியூ எம் மைனஸ் நியூ என் தான் இந்த எண்ணு எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ வருது. அந்த மாதிரி விம்மல்களுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருங்க பாருங்க, ஆனால் ஒரு சுற்றுப்பாதையிலிருந்து மற்றொரு சுற்றுப்பாதைக்கு நேரும் மாற்றம் கன நேரத்தில் நடப்பதில்லை. இட் இஸ் நாட் இன்ஸ்டன்டேனியஸ். அங்கேருந்து இங்கே வந்து வர்றதுங்கிறது இட் வில் டேக் சம் டைம். அந்த குறைந்த கால இடைவெளியில் அதற்கு ஒரு குறுகிய கால இடைவெளி தேவைப்படுகிறது. அந்த இடைவெளியின் போது எஃப்எம் அதிர்வெண்ணில் ஒன்றும் எஃப்என் அதிர்வெண்ணில் மற்றொன்றும் என மின்மத்தினது இரு அதிர்வுகள் வகைகள் ஒருங்கிருக்கின்றன அப்படிங்க ஒன்றிணைக்கின்றன. எலக்ட்ரான் எலக்ட்ரானுடைய அந்த அதிர்வெண் அங்கேருந்து இங்கே வருது இல்லை, அந்த அதுக்கு ரெண்டு அதிர்வெண் இருக்குது, எஃப்எம் அதிர்வெண் அதாவது நியூ எம் அதிர்வெண், இங்கே வந்து நியூ என் அதிர்வெண். இப்போ இந்த ரெண்டில் எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான் பிரச்சனை. அந்த அந்த குறுகிய கால இடைவெளியில் போது பொது விம்மல் எஃப் அதிர்வெண்ணும் உள்ளது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ரீக்குவன்சியில் இங்கே எப்படி சொன்ன ரெண்டு ஃப்ரீக்குவன்சியில் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ சொன்னமோ அந்த மாதிரி நியூ எம் நியூ என் இதற்கு ஒரு விம்மல் இருக்கும். அந்த விம்மலை தான் என்ன போடுறான், ஹெச் நியூன் போடுறான். அவ்வளோதான், அதுதான் இவர் இங்கே இங்கே ஒப்பிடுறாரு. இப்போ இரண்டு அதிர்வெண்கள் இப்போ குறுகிய பக்கத்தில் இருக்கும் பொழுது அவை ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும் பொழுது விம்மல்கள் ஏற்படுகிறது. அந்த விம்மல்களின் காரணமாக மேலிருந்து கீழே தாவும் எலக்ட்ரான்களினுடைய அந்த அதிர்வெண்கள் நியூ எம் மைனஸ் நியூ என் நியூக்கு சமமாகிறது. இங்கே போட்டுக்காம பாருங்க, அது எஃப் ஈக்குவல் டு எஃப்எம் மைனஸ் எஃப்என் என்பதால் சமன்பாடு 50.13 இஎம் மைனஸ் இஎன் ஈக்குவல் டு ஹெச்எஃப். எவ்வளோ சரி கொண்டுட்டு பாருங்க, இந்த விளக்கத்தை போர் சொல்லலை, இதை போர் சொல்லவே இல்லை. இந்த அவர் ரெண்டுமே கற்பித கொள்கையாக நமக்கு வந்து அப்படி டேக் டேஸ் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் டிரைவ் பண்ணி கொண்டு போகிறார் வந்து எல்லாருக்கும் மண்டையில் ஒதுக்கி பாருங்க அப்படின்ட்டு. சில இதை வச்சு அவங்க டிரைவ் பண்ணும்போது சிலதெல்லாம் வந்தது கரெக்டாக வந்துடுது. வந்து வந்தால் வச்சுக்க முடியாது, வராதெல்லாம் தூரத்துக்கு போட்டுருக்க வேண்டியது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டாக வந்தது, வராதது எவ்வளோ இருக்கும். புரியுது அவங்களுக்கு, நிறைய அட்டம்ப்ட் பண்ணி பார்ப்பாங்க வந்து இதில் வருதா அதில் வருதா எதுக்கு அதில் போடுமா இதில் போடுமா நேர்கோடா வளைகோடா எல்லா மண்டையும் உடச்சி வரும்போது எது சரியாக வருதோ அதை வச்சுக்க வேண்டியது. அதான் தியரி, அதான் அதான் ரிசர்ச். இது அப்படி பார்த்தா இவருடைய விளக்கம் கரெக்டாக வருது. இந்த இஹெச்எஃப் இந்த பாருங்க, இது இந்த பாரு இஎம் மைனஸ் இஎன் ஈக்குவல் டு ஹெச்எஃப். இது போர் ஹைட்ரஜன் அணு பற்றிய தமது கொள்கையை வகுத்து அமைக்கையில் அனுமானித்த முடிவாகும். ஹீ மேட் த பாஸ்லேட், அப்போ எடுத்த ஒரு சஜஷன், ஹைபோதேசிஸ். ஆனால் டீப்ராலின் கருதுகோளின்றி போர் கொள்கையில் எதுவும் உள்ளபடியே எஃப் அதிர்வெண்ணில் அலைவுறுவதில்லை. டீப்ராலி கொள்கையில் அதிர்வெண் எஃப் திரிகை செயல்வழியின் போது இருக்கும் விம்மலின் அதிர்வெண்ணாகும். திரிகைக்கு முன்போ பின்போ விம்மல் இருப்பதில்லை என எனவே மின்காந்த உமிழ்தல் ஏதும் இல்லை. அந்த அதிர்வெண்ணுக்கு குறைவாகவோ கூடவாகவோ ஒன்றுமே நடக்காது இருந்தேன், அப்போ ஒன்றும் ஆகாது, மின்காந்த உமிழ்வு இருக்காது. இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து வருதில்ல இது இருக்காதுங்கிறார். இட்ஸ் வெரி ஷார்ட். இதுதான் இவ்வளவு நுணுக்கமாக இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு எங்கேருந்து